ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டுட்டோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வச்சுருக்கிற உங்கள் மொபைலில் இருக்கிற மொபைல் ஆப்பை வந்து யாருக்குமே தெரியாமல் எப்படி நம்ம மறைச்சி வைக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஏன்னா வந்து அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்தெந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முழுசாக பார்த்தா மட்டும்தான் அது வந்து புரியும். அதனால் இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை வந்து உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து யாரும் பார்க்கக்கூடாது, உங்களோட மொபைலில் வந்து அதை ஹைடு பண்ணி வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசி ஹைடர். இந்த ஆப் வந்து இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணனீங்க அப்படின்னா, போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கிடைக்கும். ஆனால் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஓல்டு வெர்ஷன் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஓல்டு வெர்ஷன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இப்போ கரண்ட்டில் இருக்கிற வெர்ஷன், இந்த ப்ரைவசி ஹைடர் அப்படிங்கிற இந்த ஆப்போட கரண்ட் வெர்ஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து 2.8.8 அப்படிங்கிற வெர்ஷன் தான் இருக்குது. பட் நம்மளுக்கு வேணுங்கிற வெர்ஷன் வந்து 2.0.3 அப்படிங்கிற அந்த வெர்ஷன் தான் வேணும். நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் கரண்ட் வெர்ஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓல்டு வெர்ஷனை வந்து ஒரு ஆப்போட ஓல்டு வெர்ஷனை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே என்னோடய சேனலில் நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கூட இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடுங்க, எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது ஒரு ஆப்போட ஓல்டு வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த ப்ரைவசி ஹைடர் அந்த ஆப்போட வெர்ஷன் வந்து நான் சொல்கிறேன், இந்த வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும், அதாவது 2.0.3 அப்படிங்கிற அந்த வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அந்த ஆப்பை. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோடய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து ப்ரொடெக்ஷன் ஃபார் ப்ரைவேட் மீ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் கேட்கும். செட் ப்ரொடக்ஷன் ஆப்ஷன்ஸில் வந்து ரெண்டு விதமாக கேட்கும். அதாவது வந்து இதோட ஐக்கான், இந்த ஆப்போட ஐக்கான் வந்து உங்களுக்கு எப்படி தெரியணும், நார்மலாக இந்த போட்டு போட்டிருக்கிற மாதிரி ஐக்கான் தெரியணுமா அல்லது கால்குலேட்டராக சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுங்க. ஏன்னா வந்து இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டராக சேஞ்சஸ் ஆகிடும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து கவர் ப்ரைவேட் மீ அப்படிங்கிறத வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தா இந்த ஆப் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிம்பிளாக 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுக்குறேன். மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மறுபடியும் கேட்குது. 1, 2, 3 கொடுத்து ஈக்குவல் கொடுத்துருங்க. ஈக்குவல் கொடுத்ததுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களோட மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே டன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டராக சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இந்த வந்து ஹிடன் ஆப் வந்து கால்குலேட்டராக சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த டைப் பண்ண அந்த பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணுங்கள். 1, 2, 3 டைப் பண்ணி ஈக்குவல் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இந்த பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணியாச்சு, ஐகானையும் வந்து சேஞ்சஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து கீழே வந்து ப்ரிவெண்ட் அன்இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற அந்த பட்டன் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் தான் நீங்கள் வந்து ஆப்பை வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கணும். மேலே இருக்கிற அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா ஆப்போட லிஸ்ட்டும் வந்து இதில் வரும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்பை வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கணுமோ அந்த ஆப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஜியோ டிவி அப்படிங்கிற அந்த ஆப்பை வந்து நான் ஹைட் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து ஜியோ டிவி அப்படிங்கிறது வந்து ஹைட் ஆகிடுச்சு. இப்போ கீழே டன்னுன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எனேபிள் அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. இதுக்கு வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவெண்ட் அன்இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கேட்கும். இது எதுக்கு கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ஆப்பை வந்து செட்டிங்ஸில் கண்டுபிடிச்சிட்டாங்க, யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக வந்து இந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பை இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ண இதை வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஆக்டிவேட் கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி மட்டும்தான் இந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். மற்றபடி வந்து செட்டிங்ஸில் இந்த ஆப்பை கண்டுபிடிச்சாலுமே வந்து இதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுவும் டெமோ காமிக்கிறேன். செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் ஆப் அப்படிங்கிற அந்த ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்பும் வந்து உங்களுக்கு வரும். இதில் வந்து நான் அந்த ஆப்பை வந்து ஃபைண்ட் பண்ணுறேன். பாருங்கள் ப்ரைவேட் மீ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பை நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த ஆப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபோர் ஸ்டாப்பு அன்இன்ஸ்டாலேஷன் எல்லா பட்டனுமே வந்து ஹைடாகிருக்கு. நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா கூட அன்இன்ஸ்டால் ஆகாது. நீங்கள் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணி மட்டும்தான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமே தவிர இதில் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த பட்டன் எல்லாமே வந்து டிசேபிள் ஆகிடுச்சு. இதுக்காகத்தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஓல்டு வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண சொன்னது. இதே நியூ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா இந்த ப்ரிவெண்ட் அன்இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஆப்பில் டைரெக்டாக போய் வந்து நீங்கள் யார் வேணால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும் இந்த ஆப்பை. இப்போ இந்த ப்ரிவெண்ட் அன்இன்ஸ்டாலேஷன் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி மட்டும்தான் கீழே பாருங்கள் அன்இன்ஸ்டால் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடும். மற்றபடி வந்து செட்டிங்ஸில் போய் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. இதே வந்து நியூ வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் ஆப்பில் போய் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஓல்டு வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி சஜஷன் பண்ணது. இது பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள், கால்குலேட்டர் வந்து ரெண்டு கால்குலேட்டர் இருக்குது. என்னோடய மொபைலில் வந்து ரெண்டு கால்குலேட்டர் இருக்குது. இதில் வந்து ஒன்று தான் ஒரிஜினல் கால்குலேட்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் கால்குலேட்டர். அந்த டூப்ளிகேட் கால்குலேட்டர் தான் வந்து நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ண அந்த ப்ரைவேட் ஹைடர் அப்படிங்கிற அந்த ஆப்பு. இப்போ நார்மலாகவே யாராவது உங்களோட மொபைலை எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கால்குலேட்டர் ரெண்டு கால்குலேட்டர் இருக்குது, ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா கால்குலேட்டரை தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இப்போ 5 × 3 = அப்படின்னு போட்டால் 15 வந்துருச்சு. டெலீட் பண்ணிவிட்டு 2 × 2 அப்படின்னு போட்டோம்னா 4 வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து நார்மல் கால்குலேட்டர் மாதிரி தான் ஒர்க் ஆகும், அதனால் யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. 6 × 3 அப்படின்னு போட்டோம்னா பாருங்கள் 18 வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு, நான் 1 2 3 அப்படிங்கிற அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருக்குறேன், அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. மற்றபடி வந்து உங்களுக்கு இந்த கால்குலேட்டராக தான் ஒர்க் ஆகும், அதனால் யாருக்குமே எந்த டவுட்டும் வராது. இதில் வந்து நீங்கள் எந்த ஆப் வேணால் நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கிற எந்த ஆப் வேணால் நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வைக்க முடியும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோ அந்த லிஸ்ட் வந்து இதில் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பை வந்து உங்கள் ஃப்ரெண்டு பார்க்கக்கூடாது, உங்கள் மொபைலில் இருக்கிற ஆப்பை வந்து யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆப்பை வந்து நீங்கள் இது மூலமாக வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான ஆப்போடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.